வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். நீட் மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய விவகாரம். இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். புரிதல் இல்லாத ஆளுங்கட்சி பொய்களை பரப்பி வருகிறது. நீட் மசோதா குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஆளுநர் பாஜகவின் பிரதிநிதியாக செயல்படுகிறார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்ப பெற வேண்டும். மக்களவையில் தமிழக எம்பிக்கள் முழக்கம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக ஜனவரி 28 தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்று மாலை 5 நிறைவு. சிறையில் சொகுசு வசதி கேட்கும் பப்ஜி மதன். மனைவி கிருத்திகாவிடம் லஞ்சம் கேட்கும் சிறைத்துறை அதிகாரி சஸ்பெண்ட். தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் மதுக்கடையுடன் இணைக்கப்பட்டுள்ள பார்களை 6 மூட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. படிப்படியாக முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. சகோதரனை ஆறத் தழுவும் சிறுவனின் அன்பு உள்ளம் அமைச்சர் சக்கரபாணியின் ட்விட்டர் பதிவு. உணவு கொடுப்பது போல நடித்து வம்பிழுத்த நபர் கோபமடைந்து மனிதனையே இரையாக்க முயற்சித்த சிறுத்தையின் வீடியோ வைரல். உத்தரப்பிரதேசத்தில் குற்றவாளிகள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். யோகி ஆதித்யநாத்திற்கு பிரதமர் மோடி பாராட்டு. ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் அசாசுதீன் ஓவைசிக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. காரில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. குடியரசு தின அலங்கார ஊர்தி உத்தரப்பிரதேசத்திற்கு முதல் பரிசு. கனடாவில் கடையில் திருட வந்தவனுடன் சண்டையிட்ட பாட்டி சமூக வலைதளங்களில் குவியும் வாழ்த்துகள். தோனியின் கேப்டன்சியின் கீழ் விளையாட வேண்டும் என்பதே என் கனவு. ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்து வீச்சாளர் சேத்தன் ஜகாரியா விருப்பம். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.